விவசாயியை காப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். வெல்கம் பேக் டு சூர்யா. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிக்சார்ட்ல எப்படி கட் பண்றான்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், கொஞ்சம் பையாதான் ரீச் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, பிக்சார்ட்ல எப்படி கட் பண்ணான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிக்சார்ட்ல போய்கிட்டேன், போய்கிட்டு இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் அந்த கத்திரிப்பான் அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஜூம் பண்ணிக்கிட்டு தப்பாக இப்படி இழுத்துட்டீங்கன்னா மேலே ஏரோ இருக்குது, அதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ண அமைச்சிட்டு இது அடிக்கடி நடக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோலி ஸ்லோலி ட்ராப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் லைட்டாக கூட கேப் விடாமல் ட்ராப் பண்ணிக்கோங்க. பிக்சரில் எப்படி எடிட்டிங் வந்ததுண்டு, வீடியோ போடலாமா வேணாமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்க. வேற நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம், இதுக்காண்டி ஒரு வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். இன்னைக்கு அதிர்ச்சியாக ரீச் ஆகிருக்கு. நான் நாளைக்கு தான் ரீச் ஆகணும்னு நினச்சேன், இன்றைக்கே ரீச் ஆயிடுச்சு. நீ வீடியோ போடக்கூடாதுன்னு தான் பிளான், நான் வீடியோ போடுறேன். சுற்றி அதை அந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கலாம். இது நான் கொஞ்சம் ஈஸியான ஃபோட்டோவே எடுத்துருக்கேன், அவங்களுக்கு டெமோ காமிச்சோன்னு சொல்ல நான் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். நான் தப்பாக பண்ணால் நீங்களும் தப்பாக பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால் நான் கொஞ்சம் நல்ல ஃபோட்டோவாக ஈஸியான ஃபோட்டோவாக எடுத்து கட் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஃபோட்டோஸ்லாம் பிக்சரில் கட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த உங்கள் ஃபோட்டோவை கட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை கட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சிட்டோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வீடியோஸ் வேணும்னா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணால் எப்படின்னா கேலரி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.